அடே கரீனா, உனக்கு என்ன தாண்டா பாவம் பண்ணுறேன், கேமுக்கு வந்தால் மட்டும் இந்த நெட்டு ஸ்டேபிளாக இருக்க மாட்டேது, திடீர் திடீர்னு வந்து போனால் 600 700 சொல்லி பிங் வந்து போனால் போகுது, எனக்கும் செம காண்டாகுது. இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ பிங்லேயும் எப்படியெல்லாம் எனிமியை வந்து பார்த்தீங்கன்னா திருக்க விடுறேன் தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறீங்க. வேறு லெவலில் வந்து கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸை வந்து கதற விட்டுருப்போம் நம்ம லாபியை. ஸோ பாருங்கள் என்ன என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. அதுக்கு முன்னாடி டெவில் குட்டிஸ் எல்லோரும் வந்து பின்னா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பின்னா ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், யாராச்சும் வந்துன்னா பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சு நாங்கள் ரெண்டாம்ல தான் வந்து இறங்கியிருக்கோம். பிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. ஸோ அவர் கூட ஆடுறவங்களும் வந்து கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு ஒன்று 200 பாயிண்ட் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து லாங்கில் தான் இறங்கி வந்து அப்புறம் ஆடிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எனிமி மட்டும் இறங்கினா, ஆனால் கடைசியில் வந்து எங்களை டேமேஜ் பண்ணால், ஆனால் எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா போய் மறைஞ்சி உட்காந்துக்கிட்டால் நாங்களும் சுற்றி சுற்றி தேடுறோம், எனிமி கண்ணிலே மாட்டல. நானும் எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டேன், பின்னாடியெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வரும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனிமியை பார்த்தேன். ஹெட் ஷாட் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நாக் டவுன் பண்ணி கில் வந்து பண்ணிட்டேன். என்னோடய நெட்ஒர்க் பாருங்கள், 160 180 அப்படி போயிட்டுருக்கோம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா 500 600 700 எல்லாம் வந்து பண்ணால் போகுது. எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை பிங்க் ப்ராப்ளம் வருதா, இல்லை உங்களுக்கும் இந்த போல் பிங்க் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு வந்து பண்ணால் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தெரிஞ்சுப்பேன், இல்லைனா நெட்ஒர்க் வந்து பண்ணால் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ஸ்டேபிளாக நெட்ஒர்க் இருக்கா, இல்லை வந்து பண்ணால் அன்ஸ்டேபிளாக வந்து பண்ணால் நெட்ஒர்க் கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச் எனக்கு என்ன லக்குன்னு தெரியல, நான் ஓப்பன் பண்ணேன் ஏடபிள்யூமாக இருந்துச்சு. நம்ம டீமில் ரெண்டு பேரும் வந்து பண்ணால் ஏடபிள்யூம் யூஸ் பண்ணுவாங்க, பிளாஸும் யூஸ் பண்ணுவார், அப்புறம் அபாயம் ப்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் ஒரு ஏடபிள்யூம் எடுத்துராச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறிய வந்து அடிச்சிடலாம், ஏன்னா பேக்கப்பில் வந்து ஏடபிள்யூம் பிளேயர் இருக்காங்க. நம்ம கிட்டக்கு போயிட்டால் அவங்க 150 கொடுப்பாங்க, நம்ம MP40 அடித்து வந்து கில் எடுத்துக்கலாம்னு நானும் வந்து நான் போனேன். கிளாக் டவரில் ஒரு ஸ்குவாடே வந்து வச்சு நான் ஒருத்தவனை அடிக்க ட்ரை பண்ணேன், ஹெட்ஷாட் அடிச்சு ஈஸியாக அடிச்சிருக்கலாம், என்னன்னு தெரியல, எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ நெட்ஒர்க் வந்து ஸ்டேபிள் இல்லாமல் சில டைம்ஸில் இப்படி தான் வந்து பண்ண நடக்குது. கடைசியாக எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அழுத்தி பிடிச்சி நாக்டவுன் பண்ணிட்டேன், சோனியை வந்ததுனால தப்பிச்சேன். ஸோ அவனை வந்து கில் வந்து பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நம்ம டீமேட்க்கு நல்லாவே டேமேஜ் போகுது, பின்னாடி முன்னாடினு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இனிமிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தனை கில் பண்ணிட்டு ஆனாலும் ரேடாரில் 4 பேர் 5 பேருக்கு 2 டீம் நினைக்கிறேன். அதனால் நம்ம கொஞ்சம் பேக் அடித்து வந்து பண்ணால் விளையாடுறது நல்லதுன்னு நான் பேக் அடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடில் 2 பேர், டே என்னடா நடக்குது, சுற்றி சுற்றி ஒரே எனிமையாக இருக்காங்க. இந்த வீட்டில் வந்து பண்ணால் எனிமி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வேறு நம்ம டீம்மேட்டில் அடிக்கிறாங்களா, முன்னாடியும் அடிக்கிறாங்க, சைட்லேயும் அடிக்கிறாங்க, இங்கேருந்தும் அடிக்கிறாங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். அதனால் இவனை ஃபஸ்ட்டு போயிட்டு அடிச்சிடலான்னு சொல்லிட்டு போனால் அவனை போயிட்டு அடிச்சு வந்து நாக்டவுன் பண்ணி அவனை கில் வந்து பண்ணால் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்டெல்லாம் வந்து பண்ணால் ரிவே ஆகி அங்கே இருக்கிற எனிமிஸ் வந்து பண்ணால் அடிச்சிட்ருக்காங்க. கீழே வேறு ஓனர் எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். ப்ரோ அந்த சைடில் வந்து பண்ணால் எனிமி இருக்கான், டப்பட் வந்து பண்ணால் அடிப்போ, அவனுக்கு நான் டேமேஜ் கொடுத்துனா அவன் மெடிக்கிட் போட்டிருக்கான்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஹெட்ஷாட் அடிச்சு வந்து பண்ணால் அவனை நாக்டவுன் வந்து பண்ணால் பண்ணிட்டேன். ஸோ வேறு லெவலில் வந்து பண்ணால் கில் போயிட்டுருக்கு. நம்ம டீமேட் எப்பயும் வந்து எங்கே எனிமி இருக்காங்கன்னு மார்க் பண்ணி விடுவாங்க, செம்மையாக டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா ப்ரோ இங்கே எனிமி இருக்காங்க டப்புன்னு போயிட்டு அடிங்க. நான் அங்கே லூட் கூட எடுக்கல, டப்பு டப்புன்னு வந்து இந்த எனிமியை வந்து ஹெட் ஷாட் அடிச்சு வந்து நாக் டவுன் பண்ணிட்டேன். லாங்கில் இருக்க எனிமி ரொம்ப நேரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, சுற்றிட்டு போயிட்டு சர்ப்ரைஸாக வந்து பண்ணால் எனிமிஸை கில் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து அவன் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து போயினா போயிட்டான். ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு நடந்துருந்துச்சு. சரி உள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப இறங்கிடலாம், கிராஸ் ஃபயர்லன்னு நினச்சா என்ன ஒருத்தவன் நல்லாவே டேமேஜ் பண்ணிட்டான். மெடிக்கிட்டு போட்டுக்கிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடி வேறு ஒருத்தவன் மலை மேலேருந்து வந்துட்டுருக்கான். ஸோ ஸ்கோப் போட்டோம் பாருங்களா, அந்த சைடு போகுது. சரி இவன் மேலே வந்து பண்ணால் வீடு நினச்சி ஸ்கோப்பே வந்து பண்ணிடலாம். கடைசியாக வந்து ஸ்கோப் போட்டு அழுத்தி அடித்து வந்து பண்ணால் கில் வந்து பண்ணால் பண்ணிட்டேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் வந்து பக்கை தான் இந்த மேட்ச் வந்து பண்ணால் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எனிமையை போட்டு வந்து பண்ணால் பொலப்பொலன்னு பொழக்கிறோன்னு உள்ளே போனோம் பாருங்களா, அதுக்குள்ளே பிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து ஒருத்தவன் அடிச்சிட்டான். ஸோ இவனை போயிட்டு கில் வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப நேரமாக டேமேஜ் பண்ணுறான், ஆனால் சாவே மாட்டுறான். பார்த்துங்க இதுதான் பக்கு, ரொம்பவே கடுப்பாக இருக்குது. ஸோ கடைசியில் வந்து பண்ணால் அவனை ஹெட்ஷாட் அடிச்சு வந்து பண்ணால் நம்ம கில் பண்ணியாச்சு. அந்த சைடில் வந்து அபாயம் ப்ரோ வந்து ஒருத்தவன் அடிச்சு நாக் டவுன் பண்ணி கில் வந்து பண்ணால் எடுத்துட்டான். அவனை அடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இவனை அடிக்கிறதுக்கும் ஃபன் பண்ணுவேன், செம்மையாக வந்து பண்ணால் டேமேஜ் வந்து பண்ணால் போச்சா, எவ்வளோ அடித்தாலும் சாக மாட்டான். ஏன் பவர் வேறு ஆட்டிட் அடிச்சு க்ளோவில் அடித்தாவே வந்து பண்ணால் அவனை செத்துருவான்னு நினச்சேன். அதே போல் க்ளோவில் அடித்து அவனை வந்து பண்ணால் சாவடிச்சிட்டாச்சு. நாக் டவுன் பண்ணி கில் வந்து பண்ணால் எடுத்துட்டேன். 7 கில் வந்து பண்ணால் நம்ம எடுத்துருக்கோம், ஒன்றும் அலைவு 30 பேர் இருக்காங்க. ஒருத்தன் என்னென்னா நம்மளுக்கே தைரியமாக வந்து இட்லிஸ்ட் வேறு வந்து பண்ணால் போட்டிருக்கான், அவன் டீம் வேறு அடிச்சு ஆகணும், அதுக்கு முன்னாடி சிப்பு வாங்கணும், அப்புறம் MP40 வந்து பிற ஆமோ கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சூப்பர் மெடிக்கிட் வந்து பண்ணால் வச்சுட்டா சேஃப்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கினேன். ஆனால் வெஸ்ட்டு கீஞ்சி கிடக்கிறது பார்க்கவே இல்லை, ஜட்டி எப்படி நம்ம இதெல்லாம் கீஞ்சி கிடக்குமோ அது போல் வந்து பண்ணால் கீஞ்சி கிடக்குது. சின்னதாக தான் கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு அடிக்கலேயே வந்து வெஸ்ட்டு வந்து பண்ணால் கீஞ்சிரும். ஸோ அது பார்க்கவே இல்லை. எனிமி ஃபைட் வந்து பண்ணால் எடுத்துருந்தானா, ஸோ அதுக்காக நான் டப்பு டப்புன்னு வந்து பண்ணால் என்னென்னலாம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே நாக்டவுன்னு சொன்னாங்க, நாக்டவுன்லேருந்து ஏஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். போயிட்டு அதுக்கப்புறம் தான் வெஸ்ட்டு பார்க்குறேன், கீஞ்சி இருக்குது, அதை போயிட்டு வேறு வெஸ்ட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு வேறு வெஸ்ட்டு வந்து பண்ணால் வாங்கிட்டேன். இன்னும் 1400 காயின் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் சூப்பர்
மெடிக்கெட் வாங்கிக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் நம்ம டீமேட் ரிவைவ் பண்ணுறதுக்கு தேவைப்படும்ல, ஸோ அதனால் சேஃப்டிக்கு வந்து காயின் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு காயின் வச்சுட்டேன். அந்த சைடில் வந்து போனால் ஃபைட் வந்து போனால் ஹெவியாக போயிட்டுருக்கு. நம்ம டீமேட் பக்கத்துலேயே வந்து போனால் எனிமி வந்துட்டான், ஸ்டெப் மார்க் காமிக்குது. என்ன தைரியம் தான் இவன் இட்லீஸ்ட் போட்டிருப்பான், இந்த டீமை விடக்கூடாது, அடித்து வந்து போனால் ஓட ஒன்றுனு சொல்லிட்டு நானும் அவனை அடிக்கிறதுக்காக கிட்டக்க வந்து போனால் போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா லாங்கில் நின்றுட்டு ரொம்ப நேரமாக ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, நாங்கள் லூட் எடுத்துகிட்டு வர வரைக்கும் நம்ம டீமேட்டும் ஏறாமல் லாங்லேருந்தே அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க கிட்ட வந்தால அவனை மட்டும் நம்ம டீமேட் வந்து நான் அடிச்சிட்டாங்க. ஸோ மேலே இருக்க இனிமே போயிட்டு நான் அடிக்கலான்னு குளோவாலெல்லாம் போட்டு போவேன், என்ன நடக்குது மட்டும் வந்து நான் பாருங்கள். இந்த சைடில் ஒருத்தவன் வண்டியில் போயிட்டுருக்கான், வண்டி அடிக்க வேண்டியதானு நினச்சிட்டு ஸ்கோப் போட்டோம் பாருங்களேன். அவன் வந்து வண்டி கேரக்டர் வச்சுருக்காம தான் போயிட்டுருக்கான் போல், மிஷா கேரக்டர் இல்லாமல் தான் போயிட்டுருக்கான். நம்ம டீம்மேட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ப்ரோ அவன் ரிவைவ் பண்ணுறது தான் வரான்னு நினைக்கிறேன், ஃபேக்ட்ரிக்குள்ளே அடிச்சிருங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். நான் மேலே போய் பார்த்தா அந்த எனிமியை காணவே காணும், டிமிட்ரியெல்லாம் போட்டுட்டு நின்றுனால அவன் காணவே காணும், எங்கே போனானே தெரியல. ஃபேக்ட்ரிக்குள்ளே போன எனிமியை நம்ம டீம்மேட்டெல்லாம் வந்து போனால் அடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த லூட் பாக்ஸில் ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தேன், எதுவுமே இல்லை, நாலே நாள் புல்லட் மட்டும்தான் இருக்குது எஸ்எம்ஜி. ஸோ லாங்கில் வேறு வந்து எனிமி இருக்கானா இல்லை பைக்கா என்னன்னு தெரியல. ஸ்கோப் போட்டால் அங்கே போகுது, எனிமி தான் போல, எனக்கு தான் கண்ணு தெரியல நினைக்கிறேன். போட்டு அடி அடி அடிக்கிறேன், எவ்வளோ டேமேஜ் போகுது பாருங்களேன், M60 வெறியாக அடிக்குது. கடைசியாக வந்து போனால் ஒரு கில்லு வந்து போனால் நம்ம அதில் எடுத்துடாச்சு. ஸோ இன்னொருத்தன் வந்தால் அவனுக்கு ஹெட்ஷாட்டெல்லாம் வந்து போனால் போயிடுச்சு, நல்லாவே டேமேஜ் பண்ணுறேன், சாகவே மாட்டாங்க. எனக்கு வந்து சோனியா வந்துருச்சு ஹெட்ஷாட்டு, நல்லாவே டேமேஜ், ஏன் அவன் சாகவே இல்லைன்னு தெரியல. என்ன கொடுமை சரவன் சார் இது, இவ்வளோ டேமேஜ் போயும் சாகவே இல்லை. கடைசியாக நம்ம டீம்மேட் வந்து போனால் நம்மளுக்கு ரிவைவ் பண்ணாங்க, எனக்கு ஹெல்த் ஏற்றிட்டாங்க, ஃபுல்லாக வந்து அவங்க தான் ஹெல்த் ஏற்றிட்டுருக்காங்க. நான் பாருங்கள் எனிமி அடிக்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன், அவங்களே ட்ரீட்மெண்ட் கண்ணில் வந்து அடித்து அவங்களுக்கு பாயிண்ட் ஏறும்ல, ரெண்டு பாயிண்ட் ஏறும். ஸோ அதனால் மெடிக்கிட்டு போட விடல, அதுக்குள்ளே அவங்களே வந்து நம்ம ஹெல்த் ஃபுல்லாக வந்து போனால் ஏற்றிட்டாங்க. இந்த சைடில் ஒருத்தனுக்கு ரெண்டே ரெண்டு அடி தான் அடித்தேன், கடைசியில் வந்து போனால் அவன் ஜோனில் நாக்டவுன் ஆனோன்னு அந்த கில்லு நம்மளுக்கு வந்துருச்சு. 9 கில்லு எடுத்திருக்கேன், ஒன்று 17 பேர் இருக்காங்க. இந்த பாருங்கள் காரெல்லாம் நின்று நின்று போகுது கொஞ்ச நேரமாக. ஸோ அந்த எனிமே அடிக்கலான்னு பார்த்தா நம்ம டீம்மேட்ஸ் பக்கத்தில் வந்து போனால் ஸ்டெப் மார்க் காமிக்குது. பார்த்தா என் பக்கத்தில் வந்து போனால் இறங்கியிருக்கான், அவனுக்கு நல்லாவே டேமேஜ் பண்ணேன், என்னடா இப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க, நம்ம டீம்மேட் மேலே தான் மார்க் அமைச்சா, அவங்க பக்கத்தில் தான் எனிமி இருக்காங்கன்னு பார்த்தா என் பக்கத்தில் வந்து இப்போ தான் இருந்திருக்கான். ஸோ சமயம் வந்து இப்போ நான் அடித்தான், என்ன கொஞ்சம் விட்டு தான் நாக்டவுனே அழுத்தி பிடிச்சி வந்து போனால் கில் எடுத்துருப்பான். நம்ம நல்ல வேலை நம்ம அபாயம் ரோ பக்கத்தில் இருந்தனால அவர் அடித்து அந்த கில்லை வந்து போனால் எடுத்துகிட்டு என்னையும் வந்து போனால் ரிவைவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆமோஸ் எல்லாம் வந்து போனால் கம்மியாக இருக்குது, ஏர் ஆமோலாம் வந்து போனால் 86 மட்டும்தான் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு எனிமி க்ளோவாலெல்லாம் உடச்சி அடிக்கிறதுக்குள்ளே அந்த புல்லட்ஸ் எல்லாம் வந்து போனால் தீந்துடும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஏர் ஆமோன்னு கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட்டு வேறு வந்து போனால் அகெயின் கிஞ்சி போச்சு, எவ்வளோ வாட்டி வாங்கினாலும் இந்த வெஸ்ட்டு வந்து போனால் இப்போலாம் சீக்கிரமாக வந்து போனால் கீஞ்சிட்ருக்கு. மேலே வேறு ஒரு எனிமி அவனுக்கு வந்து ஒரு 60 டேமேஜ் கிட்டே வந்து போனால் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சைடு போயிட்டா வச்சிங்களேன் நம்மளுக்கு ஓப்பனில் அந்த க்ளோவால் தெரியும், நம்ம பவர் போட்டு வந்து போனால் அடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டேன். சேஃப்டிக்கு ஒரு க்ளோவால் வந்து போனால் அந்த சைடில் எனிமி எவனும் அடிச்சிடக்கூடாது, ரைட் சைடில் இருக்க எனிமி. அதனால் அங்கே க்ளோவால் போட்டு பார்த்தா அவன் ஓப்பனில் ஓடிட்டு இருந்தான், அவனுக்கு சோனியா வந்துருச்சு, டப்புனு வந்து போனால் க்ளோவால் போட்டுக்கிட்டு டிமிட்ரி போட்டுக்கிட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணால். நானும் பவர் போட்டுக்கிட்டு வந்து போனால் அந்த க்ளோவால் உடச்சி அவனை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கடைசியில் க்ளோவால் உடஞ்சிது, கடைசியாக வெளியே வந்தவொடனே அவனை கில் வந்து போனால் எடுத்துட்டேன் அகைன் நாக்டவுன் பண்ணி. ஸோ வேறு லெவலில் வந்து போனால் போயிட்டுருக்கு, 10 கில் வந்து போனால் எடுத்துடாச்சு, 15 பேர் வந்து போனால் ஒன்று இருக்காங்க, என்கிட்ட 7 புல்லட் மட்டும்தான் இருக்குது கனில். ஸோ புல்லட்டே இல்லை, ஏறாமோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நம்ம பிளாஸ்ட் வேறு வந்து போனால் மேலே ஏறிட்டாங்க, இங்கே வர ஸ்டெப் சவுண்டு வந்து போனால் காமிச்சிட்ருக்கு, ஸ்டெப் மார்க்கு காமிச்சிட்ருக்கு. அதனால் மேலே எங்கேயாச்சும் எனிமி இருக்கானான்னு பார்த்தேன், கரெக்டாக இங்கே மேலே தான் இருக்கான். அவனை ஹெட்ஷாட் அடிச்சு வந்து போனால் நாக்டவுன் போட்டுக்கிட்டேன். ஸோ சோனியா வந்துருச்சு, நான் நல்ல வேலை நான் எடுத்துகிட்டு வந்த இந்த க்ரோனோ வந்து இப்போதான் நல்லாவே யூஸ் ஆயிடுச்சு. அவன் சோனியா போட்டோடனே அடிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணான்ல, அந்த டைமில் நம்ம க்ரோனோ போட்டோடனே அவன் க்ளோவால் போட்டுக்கிட்டு ஸோ டிமிட்ரி போட்டுக்கிட்டு ஏந்திரிக்க ட்ரை பண்ணான். கடைசியாக வந்து போனால் அந்த டிமிட்ரிலேயே அவனை கில் வந்து போனால் பண்ணி அந்த கில் வந்து போனால் எடுத்துடாச்சு. இவன் க்ளோவால் வேறு நைரி கேரக்டர் போல் உட்காந்துக்கிட்டே MP40 வந்து பார்த்தினா வச்சு ரெண்டு வாட்டி அடித்தோடனே உடஞ்சிருச்சு. ஸோ ஏஆராம இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம டீமேட்ஸ் ஃபுல்லாக வந்து இப்போனா இது யூஸ் பண்ணுறாங்க, இந்த பாக்கெட் மார்க்கெட்டு அது யூஸ் பண்ணுறாங்க. அதை வச்சுக்கிட்டு இவங்ககிட்ட ஏஆராமோ கேட்டேன், தெரியாதனமாக கீழே வந்து போனால் விழுந்துட்டேன், அவர் ஏடபிள்யூஎம் தானே யூஸ் பண்ணுறாரு, அதனால் ஏஆராமோ எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன். அவரும் ஏஆராமோ வந்து போனால் எடுத்து கீழே வந்து போனால் போட்டார். அந்த புல்லெட்லேயும் யாரோ வந்து போனால் திருட்டாங்க, அவர் 90 புல்லெட் கிட்ட வந்து போனால் போட்டார், வெறும் என்கிட்ட 60 புல்லட் தான் ஏறிச்சு. சரி ஜோனுக்குள்ளே போயிடலாம், வேறு இனிமே எவனாச்சும் அடித்து தான் ஏஆராமோ எடுக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவனும் 9 பேர் அலைவில் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்தோம்னா ஈஸியாக இந்த மேட்ச் வந்து போனால் வின் பண்ணிடலாம். சேஃப்டிக்கு எந்த சைடும் இனிமி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி க்ளோவால் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக தான் வந்து போனால் இருக்கிறேன். இந்த சைட்லேருந்து தான் எனிமி வராங்க, ரைட் சைடில் உட்காந்து அடிக்கிறானா, அவனை ஹெட்ஷாட் அடிச்சினேன், செம்மையாக பக் இந்த டைம்லேயும் பக் போயிடுச்சு பார்த்தீங்களா, எப்போ ஹெட்ஷாட் அடிச்சு எப்போ டேமேஜ் வருதுன்னு. அவனை அடிச்சு வந்து போனால் கில் பண்ணிட்டோம். இன்னொருத்தன் வந்துட்டுருக்கான், 2-3 பேர் வந்து போனால் கீழே வந்துட்டுருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் டேமேஜ் வந்து போனால் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பவரை போட்டு வந்து போனால் அடிச்சிடலான்னு பவரை போட்டு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன், புல்லட் இல்லை. கடைசியாக இன்னொருத்தவன் உள்ளே வந்து ஷார்ட் கனில் சர்ப்ரைஸ் பண்ணிட்டான், எனக்கு சோனியாலாம் ஊந்துச்சு, அவனை ஈஸியாக அடிச்சிருக்கேன்.
இருக்கலாம், பட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த கேப்பில் அவன் வந்து அழிச்சு பிடிச்சி சாவடிச்சிட்டான். என் டர்னில் என்கிட்ட வெஸ்ட் எதுவுமே இல்லை, அதனால் பக்காவாக டேமேஜ் போயிடுச்சு. ஸோ அடிச்சு கீழே வந்த மாதிரி எடுத்துட்டான். அந்த சைடில் தான் இனிமே இருக்கான். இப்போ தான் பார்க்குறேன் நம்ம அபாயம் ப்ரோ தான் ரெண்டு ஏடபிள்யூ வச்சுருக்காங்க. நான் நினச்சேன் பிளாஸ் ஒன்று அபாயம் ப்ரோ தான் ஒன்று வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். ரெண்டுமே ஏடபிள்யூமும் அபாயம் ப்ரோ தான் வச்சுருக்காரு. ஸோ பிளாஸ் தான் இவ்வளோ நேரம் ஏடபிள்யூ வச்சுருந்தானே நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ பிளாஸ் வந்து ஏரங்கன் தான் வச்சுருக்கான். அப்புறம் இவன் தான் ஆமோ வந்து திருநான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆமோ இருந்திருந்தால் கூட ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். சமயம் வந்து பிறகு ஏடபிள்யூமில் அடித்தார். ஸோ ஒரே அடி 270 டேமேஜ் போயிடுச்சு. என்னை அடித்தவனை வந்து பார்த்தீங்கன்னா சமயம் வந்து அபாயம் ப்ரோ வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு. ஸோ ஒன்றும் ரெண்டு ஒரே ஒரு எனிமி தான் அந்த சைடில் தான் இருக்கான். அவனுக்கும் நல்லாவே டேமேஜ் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கேப்பில் யூஸ் பண்ணி வேறு ஒருத்தன் வந்து பிறகு கில்லு வந்து பிறகு எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். கடைசியாக நம்ம டீம்மேட்டில் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியாக யாரோ ஒருத்தவர் கில் அடித்து இந்த மேட்ச் வந்து பிறகு வின் வந்து பிறகு பண்ண வச்சுட்டாரு. இந்த மேட்ச்சில் வெறித்தனமாக வந்து பிறகு போயிடுச்சு. ஸோ மொத்தம் நான் மட்டும் 12 கில்லு வந்து பிறகு எடுத்திருந்தேன். நம்ம டீம்மேட்ஸும் 5-5 6 கில்லு வந்து பிறகு எடுத்து மொத்தம் 28 கில்லு எடுத்து இந்த மேட்ச் வந்து பிறகு ஸ்குவாடாக வந்து பிறகு வின் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லவ் யூ, டேக் கேர், பை.